ப்ளூ ரீல் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தர்பார் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்பார் இந்த மூவியில் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க. ஏஆர் முருகதாஸ் அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கான் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஜனவரி 9 வந்து ரிலீஸ் ஆகிற டைமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் மலேசியாவை சேர்ந்த டிஎம்ஒய் நிறுவனம் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் தர்பார் படத்துக்கு வந்து தடை விதிக்க கூறி ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் 2.0 இந்த படத்துக்காக டிஎம்ஒய் நிறுவனத்துக்கிட்ட 20 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பட தயாரிப்புக்கு 12 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 30% வட்டியாக கடனாக வந்து நம்ம லைக்கா நிறுவனம் டிஎம்ஒய் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 23 கோடியே 70 லட்சம் ரூபாய் வந்து லைக்கா நிறுவனம் டிஎம்ஒய் நிறுவனத்துக்கிட்ட கடனாக வாங்கியிருக்காங்க. இந்த கடனை வந்து அவங்க தரவே இல்லை, ரொம்ப இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது காரணத்தினால டிஎம்ஒய் நிறுவனம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ள லைக்கா நிறுவனம் மொத்தம் எனக்கு 23 கோடியே 70 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தா மட்டும்தான் தர்பார் மூவியை ரிலீஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷி நியூஸாக தான் போகும். அந்த வகையில் இப்போ தர்பார் மூவி எப்படா படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து இந்த படத்துக்கு வந்து தடை விதிக்கக்கூடிய ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. தலைவரோட ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் லைக்கா நிறுவனம் வந்து கடன் வாங்கினதாக கொடுக்காதனால டிஎம்ஒய் நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த வழக்கில் ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே இந்த பணத்தை கொடுத்துடணும், இல்லை அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து தடைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை கேட்ட உடனே தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு சோகத்தில் இருக்குது, தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே அதை விட சோகத்தில் இருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனம் இந்த படத்தை திருப்பி தந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வாய்ப்பில் ஆஷிக்.